இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 வகுப்பில் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம், கூடுதலாக புக் பேக் குவஸ்டினை பார்க்க போகிறோம், சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அரசியலமைப்பு அப்படிங்கிறது நாட்டுடைய அடிப்படை சட்டம், ஒரு நாட்டுடைய அடிப்படை சட்டம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல் நிர்ணய சபை அதனால் உருவாக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுச்சு. இதன் உறுப்பினர்கள் எப்படி தெரிவு செய்யப்பட்டாங்க அப்படின்னா, மக்கள் தொகையில் 10 லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதத்தில் தெரிவு செய்யப்பட்டாங்க. குறிப்பாக மாகாணத்திலேருந்து 292 பேரை தெரிவு பண்ணாங்க, சுதேச அரசுகள்லேருந்து 93 பேரை தெரிவு பண்ணாங்க. எல்லாருமே வந்து சேர்ந்து தான் அரசியல் நிர்ணய மன்றத்தை உருவாக்குறாங்க. இதனுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1946 டிசம்பர் 9 புது டெல்லியில் நடந்துச்சு. முதல் கூட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தற்காலிகமாக ஒரு தலைவரை தேர்வு பண்ணணும், இதுதான் வந்து முதல் கூட்டத்தின் நோக்கம். அப்படி தற்காலிகமாக யாரை தேர்வு பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, இவர் தான் தற்காலிக தலைவராக தேர்வு பண்ணாங்க. இந்த தற்காலிக தேர்வை யார் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆச்சாரிய JP கிருபாலினி இவர் தான் சொன்னார். அதாவது சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக நம்ம உட்கார வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா, ஆச்சாரிய JP கிருபாலினி. அடுத்தது பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தா, 1947 ஆகஸ்ட் 14 நடந்துச்சு. அடுத்தது அரசியல் நிர்ணய மன்றத்துடைய இறுதி கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா, அதாவது கான்ஸ்டியூஷனை ஃபைனலாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்காக கூடினாங்க. எப்போன்னு பார்த்தா 1950 ஜனவரி 24 கூடினாங்க. குறிப்பாக இந்த அரசியல் நிர்ணய சபை 12 தொகுதிகளாக நடந்திருக்குதுங்க. தொகுதினா என்னங்க, அதாவது ஒரு முறை கூடுவாங்க, ஒரு 20 நாள் 10 நாள் வந்து அந்த கூட்டம் நடக்கும், பிறகு கலைஞ்சு போயிடுவாங்க, ஒரு 2 மாதம் கழித்து திருப்பியும் கூடுவாங்க, ஒரு 20 நாள் நடக்கும். இப்படி ஒவ்வொரு டைம் கூடுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 தொகுதிகள் நடந்துச்சு. முதல் தொகுதி எப்போன்னு பார்க்கும்பொழுது 1946 டிசம்பர் 9 23 வரைக்கும் நடந்திருக்கு. கடைசி தொகுதி 12 தொகுதி எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தா 1950 ஜனவரி 12 ஜனவரி 24 வரைக்கும் நடந்திருக்குதுங்க. ஸோ இப்படி தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது கான்ஸ்டியூஷனுடைய மூலாதாரங்கள், அதாவது இந்த கருத்துக்களை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இடங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. நம்ம 1 by 1 பார்ப்போம். முதல்ல பார்க்குறது இந்திய அரசாங்க சட்டம் 1935. அதாவது 1935 ஒரு சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்திலேருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கிட்டாங்க. என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தா, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள், இது எல்லாத்தையுமே இந்திய அரசாங்க சட்டத்தில் முன்னாடி இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது வேறு வேறு நாடுகள்லேருந்து சில கருத்துக்கள் எடுத்தாங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக கொஷின் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கொஷினும் வரும், ஸோ இதை மட்டும் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. முதல்ல பார்க்குறது பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து. இங்கிலாந்துலேருந்து என்னென்ன கருத்துக்களை எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாடாளுமன்ற அரசு. நாடாளுமன்ற அரசுன்னா என்னங்க, மக்களவை, மாநிலங்களவை, இதெல்லாம் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம். ஸோ நாடாளுமன்ற அரசு முறை அப்படிங்கிறது பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைனா, நம்ம இந்தியர் எல்லாருக்குமே ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், இந்தியன் அப்படிங்கிற குடியுரிமை தான். ஸோ இந்த முறை எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சினா சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், இந்த கருத்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாடாளுமன்ற செயல்முறைகள். நாடாளுமன்றத்தை எப்படி கூட்டணும், யார் தலைமை ஏற்று நடத்துவார், யார் எப்படி பேசணும் அப்படிங்கிற மெத்தேடை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க. இடைக்கால தடையாணைகள், இதையும் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கிலாந்துலேருந்து என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இதெல்லாம் வந்து பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடிப்படை உரிமைகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு. நீதி சீராய்வுனா என்னங்க, அதாவது அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுது, அந்த சட்டம் பொதுமக்களுக்கு எதிராக இருந்ததுன்னா அதை உடனே வந்து ரத்து பண்ணும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் நீதி சீராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீதி சீராய்வுங்கிற முறை இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அமெரிக்காவில் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற நீதிபதி பதவி நீக்க தீர்மானம், உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்க தீர்மானம்,
துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை, இது எல்லாமே வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது அயர்லாந்து. அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை எடுத்திருக்காங்க. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இதை வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது கனடா. கனடாவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, அதாவது கூட்டாட்சியே இருக்கணும் ஆனால் அதில் பவர் யாருக்கு அதிகமாக இருக்குது, மத்திய அரசுக்கு தான் அதிகமாக இருக்குது. மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், அதாவது பொதுப்பட்டியல் வந்து மத்திய அரசுக்கும் பொதுவானது தான் மாநில அரசுக்கும் பொதுவானது தான், ஆனால் ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வரும்பொழுது மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் செல்லும். ஸோ அப்போ பொதுப்பட்டியல் யாற்றிருக்கு, மத்திய அரசுக்கு தான் இருக்குது. மத்திய அரசால் ஆளுநர் நியமனம். அடுத்தது உச்சநீதிமன்றத்துடைய அறிவுரைகள், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு. எல்லாத்த பற்றியும் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா கனடாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாட்டிருந்து என்ன எடுத்திருக்காங்க, வணிகம், வணிகத்தை பற்றி எடுத்திருக்காங்க, வணிக சட்டங்கள் அதை பற்றி எடுத்திருக்காங்க. வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், அதாவது ரெண்டு அவைகளையும் எப்போ கூட்டணும், யாரால் கூட்ட முடியும், அதில் யார் என்ன பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறது ஆஸ்திரேலிய நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஜெர்மனி. ஜெர்மனிக்கிட்டேருந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள்லாம் வந்து ரத்தாயிரும். ஸோ அந்த ரத்தாகிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஜெர்மனிக்கிட்டேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியலமைப்பு திருத்த முறைகள், அதாவது அரசியலமைப்பை எப்படி திருத்தம் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் எடுத்திருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, அதாவது மக்களவை கிடையாது, மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட முறைகள். அடுத்தது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுதல். எப்போ கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. எத்தனை பேர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னா 284 பேர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருதல். எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துச்சு. அதை தான் நம்ம குடியரசு நாள் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகளை கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நமக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், நான் மற்ற பாயிண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். முதல்ல பார்க்குறது ஒற்றை குடியுரிமை. இதில் வந்து குடியுரிமையை பற்றி பார்ப்போம். குடியுரிமை சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1955 போடப்பட்டது. நல்ல பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு, கவனிங்க. குடியுரிமை சட்டம் எப்போ இயற்றப்பட்டது, 1955 இயற்றப்பட்டது. இந்த சட்டம் 2005 பிப்ரவரி 22 திருத்தப்பட்டது. இந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருத்தர் இந்தியாவில் தொடர்ந்து குடியிருக்கிறாரு அல்லது இந்திய அரசு பணியில் 12 இருந்திருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த திருத்தம். 12 இந்தியாவில் இருந்துட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக இந்திய சிட்டிசன்ஷிப்பு கேட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு திருத்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகள். இதை பற்றி நம்ம 10th புக்கில் படிச்சிருப்போம். எங்கே இருக்குன்னா பகுதி 3 6 உரிமைகள் இருக்குது. ஆரம்பத்தில் 7 இருந்தது. 7வது உரிமை என்னது, சொத்துரிமை. அதை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. எப்போ நீக்கம் பண்ணாங்கன்னா 44 திருத்தம் 1978 நீக்கம் பண்ணிட்டாங்க. அது எங்கே இருந்ததுன்னா 31(7) இருந்தது. இப்போ 300(a)க்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது கல்வி உரிமை. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா 82வது திருத்தம் 2002 வந்து செய்யப்பட்டது. நல்லா பாருங்கள், 82வது திருத்தம் 2002 செய்யப்பட்டது. இந்த திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21A அப்படிங்கிற புதுசான ஒரு சரத்தை வந்து உருவாக்குறாங்க, புது ஒரு உறுப்பை உருவாக்குறாங்க. இந்த உறுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கணும், இது வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க, 82வது திருத்தம் 2002. அடுத்தது இந்த திருத்தத்தை வந்து அமலாக்கம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான விதிகளை மாநிலங்களே வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது விதிகளை நீங்களே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களின் கையிலேயே விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த திருத்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த திருத்தத்தை நிறைவேற்றணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிறத 2009 போட்டாங்க. சரிங்களா, அதாவது இந்த திருத்தம் வேறு, இந்த திருத்தம் வேறு. இது வந்து ஒரு சட்டம், அதாவது ஆர்டிஇ ஆக்டுங்கிற சட்டம், அதாவது ரைட் டு எஜுகேஷன், நம்ம வந்து கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிற சட்டம் 2009 போடப்பட்டது. சட்டம் எதுக்கு போடப்பட்டது, இங்கே ஒரு திருத்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த திருத்தத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து போடப்பட்டது. அடுத்தது அடிப்படை கடமை. அடிப்படை கடமை எப்போ இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆரம்பத்தில் இல்லை,
42வது திருத்தத்தில் இணைக்கப்பட்டது. இது எங்கே இருக்குன்னா அரசியமைப்புடைய பகுதி 4வது பகுதியில் உறுப்பு 51A இருக்குது. மொத்தம் 11 கடமைகள் இருக்குது. 11 கடமையும் ரொம்ப முக்கியம். கடமைகளை பொறுத்த வரைக்கும் அந்த கடமையை கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ கடமையை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்பாக 11வது கடமை என்ன அதை மட்டும் நம்ம பார்ப்போம். 11வது கடமை என்ன அப்படின்னா, 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கல்விக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது அவங்க பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை. அதாவது நீதாம்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்கிட்டையோ அல்லது கார்டியன்ஸ்கிட்டையோ ஒப்படைச்சிட்டாங்க. இதுதான் வந்து இந்த 11வது அடிப்படை கடமை. அடுத்தது நீதி சீராய்வு, இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது பொது வாக்கெடுப்பு முறை, இது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அடுத்தது மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1976 42வது சட்டத்திருத்தத்தை இந்திரா காந்தி அவங்க வந்து பண்ணினாங்க. எப்போ பண்ணாங்க? 1976 42வது சட்டத்திருத்தம் பண்ணாங்க. இந்த திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு முகவரியில் இருந்துச்சு. முகவரியில் இருந்த அந்த வார்த்தையை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு மாற்றிட்டாங்க. அதுவே அதே முகவரியில் நாட்டின் ஒற்றுமை அப்படின்னு இருந்துச்சு. இதை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றிட்டாங்க. இந்த திருத்தங்கள்லாம் கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது என்னதுங்க? மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர், இந்த மூன்று அங்கமும் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம். இதை சொல்லக்கூடிய விதி என்னென்னா, விதி 79வது விதி. இந்த விதியை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மக்களவை, மாநிலங்களவை, இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது மாநிலங்களவை. இதில் 250 பேர் இருப்பாங்க. இதில் 238 பேர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக வந்து 12 பேரை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். இவங்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அடுத்தது மக்களவை. மக்களவை அப்படின்னு சொன்னால் மொத்த உறுப்பினர்கள் 545 பேர். இதில் 543 பேர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க, மீதி 2 பேர் ஆங்கிலோ இந்தியர். பட் இந்த முறை இப்போ இல்லை, இதை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்தது மக்களவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த ஆரோக்கியமான விவாதங்கள். இதுதாங்க ஹைலைட்டான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல வந்து ராஜாஜி காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜாஜி அவர் தான் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு முதலமைச்சராக வந்தவர். குறிப்பாக இவருடைய காலம் 1952 to 1954 வரைக்கும், ஒரு 2 வருஷம் மட்டும் ஆட்சி பண்ணியிருப்பார். இவர் காலத்தில் 2 சட்டங்கள் கொண்டு வந்திருப்பார். முதல் திட்டம் என்னன்னு பார்த்தா அடிப்படை கல்வி திட்டம் அல்லது குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற திட்டம். 2வது சட்டம் என்னன்னு பார்த்தா நிலமற்ற விவசாய தொழிலாளி பாதுகாக்கும் நில சட்டம் கொண்டு வரப்பட்டது. பெரியார் தலைமையில் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ராஜாஜி என்ன பண்ணுறாருனா ராஜினாமா பண்ணிடுறாரு. அவர் ராஜினாமா பண்ண பிறகு காமராசர் ஐயா வந்து ஆட்சி அமைக்கிறாரு. அப்போ காமராசர் ஐயாவுடைய அமைச்சரவையில் இருந்த கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் இந்த சட்டத்தை 1954 ரத்து பண்ணுறாரு. இந்த பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ராஜாஜி அவர்கள் 1937 வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். அப்பயே வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும். எலெக்ஷனில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி வந்து முதலமைச்சராக வந்து ஆட்சி பொறுப்பு வந்திருப்பார். அப்போ அவர் தன்னுடைய முதல் நிதிநிதி அறிக்கையை மதராஸ் சட்டமன்றம், செனட் அவை, மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாகத்தில் தாக்கல் பண்ணார் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தா அண்ணா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து 1967 திமுக அப்படிங்கிற கட்சி மூலமாக ஆட்சிக்கு வராரு. அதாவது முத முதல்ல திமுக ஆட்சியை பிடித்தது எப்போன்னு பார்த்தா 1967 தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ அண்ணா அவர்களால் வந்து செய்யப்பட்ட மிக முக்கியமான சீர்திருத்தம் என்ன அப்படின்னா, சுயமரியாதை திருமணங்களை அங்கீகாரம் பண்ணார். அடுத்தது பார்த்தா கலைஞர் அவர்கள், கலைஞர் அவர்கள் காலத்தில் செய்யப்பட்ட மிக முக்கியமான சீர்திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, முஸ்லீம்களுக்கு உள் ஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு, இது வந்து அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சீர்திருத்தம் என்னன்னு பார்த்தா, அந்த காலத்தில் வந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் அதாவது விஏஓக்களை வந்து பரம்பரை அடிப்படையில் வந்து தேர்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மெத்தேடுக்கு பேர் வந்து கர்ணம் அப்படிங்கிற மெத்தேடு. அந்த மெத்தேடை வந்து ரத்து பண்ணிட்டார். அப்புறம் மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றிட்டார். அடுத்தது இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, மண்டல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு வழக்குடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு 50%க்குள்ளே இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாதுன்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 69% இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாடு அரசு வந்து மாநில சட்டமன்றத்தில் எல்லாருமே ஒன்று கூடி
ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தத்தை பேஸ் பண்ணி தான் 69% இப்போ வந்து இடஒதுக்கீட்டிருக்கு. இதை வந்து ஹைலைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துட்டே வருவோம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்ன்னு பார்க்கும்பொழுது 234 பேர். பொது தொகுதியில் 189 பேர் இருக்காங்க, தனித்தொகுதியில் 45 பேர் இருக்காங்க. ஸோ பொது தொகுதி எத்தனை, தனித்தொகுதி எத்தனைன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எப்போ தொடங்குச்சுன்னா, முதல் பொதுத்தேர்தல் 1952 நடந்துச்சு. அதுக்கு பிறகு 3/5/1954 தான் முதல் கூட்டத்தொடர் நடந்தது. அடுத்தது அரசியலமைப்பின் உறுப்பு 333. இந்த விதியை பேஸ் பண்ணி தான் ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை நியமனம் பண்ணுறாரு. நல்லா பார்த்துக்கோங்க, விதி 333. இந்த 333 விதியை பேஸ் பண்ணி தான் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியரை நியமிக்கிறாரு. அடுத்தது 15வது சட்டமன்றம் எப்போ வந்து அமைக்கப்பட்டதுன்னா, 2016 அமைக்கப்பட்டது, மே மாதத்தில். 16வது சட்டமன்றம் மே 2021 அமைக்கப்பட்டது. அடுத்தது பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழு அப்படின்னா, அரசாங்கம் செலவு பண்ணியிருக்குன்னு செலவு கணக்கு காட்டும்ல, அந்த செலவுக்கு கணக்கை கரெக்டாக இருக்கான்னு ஆராயும் குழு தான் பொது கணக்கு குழு. இந்த பொது கணக்கு குழுவின் தலைவர் எங்கிருந்து தேர்வு செய்யப்படுவார்னா, மக்களவையிலிருந்து தேர்வு செய்யப்படுவார். குறிப்பாக இவரை யார் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா, அதாவது மக்களவைத் தலைவர், அவர் தான் பொது கணக்கு குழுவின் தலைவரை வந்து நியமிப்பார். குறிப்பாக இப்போ வந்து பொது கணக்கு குழுவின் தலைவராக இருப்பவர் யாருன்னு பார்த்தா, எதிர்கட்சி தலைவர் தான். இந்த மெத்தேடு வந்து 1967-68 அப்படியே வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் கிடையாது. ஆனால் 1967 எதிர்கட்சி தலைவர் தான் பொது கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறார். அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்த முன்வரைவு. இந்த உறுப்பை பேஸ் பண்ணி தான் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணுறாங்க. இந்த திருத்தத்தை, அதாவது இந்த திருத்த முன்வரைவை, நாடாளுமன்றத்தில் இரண்டு அவையிலையும் கொண்டு வரலாம். கான்ஸ்டியூஷனை திருத்தணும் அப்படின்னா அதை கீழவையிலையும் கொண்டு வரலாம், மேலவையிலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விதி 370. விதி 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய விதி. இந்த விதியை எப்போ நீக்கம் பண்ணாங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 2019 August 5 நீக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்தது தேர்வுக்குழு. தேர்வுக்குழுன்னா என்னென்னா, இப்போ ஆளும் கட்சி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்கன்னு வைங்க, எதிர்கட்சி அதை எதிர்ப்பாங்க. ஸோ ஆளும் கட்சி கொண்டு வராங்க, எதிர்கட்சி எதிர்க்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பொதுவாக வந்து அந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ண ஒரு டீம் அமைப்பாங்க, அதுதான் தேர்வுக்குழு. குறிப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது உறுப்பு 125, இதன் கீழ் ஒரு சட்ட முன்வரைவை, அதாவது தேர்வுக்குழு வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதியை மட்டும் பார்த்துக்கோங்க. தீர்மானம் கொண்டு வருவதற்கு சாதகமான விதி என்னென்னா, 125 விதி. இந்த விதியை பேஸ் பண்ணி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சங்கர்லிங்கனார், இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணணும்னு சொல்லிட்டு உயிர் நீத்த ஒரு தியாகி. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலை மேடு அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் விளைவாக விடுதலை போராட்டத்தில் கலந்திருக்காரு. குறிப்பாக 1917 காங்கிரஸில் கலந்திருக்காரு. குறிப்பாக என்ன நடக்குதுன்னா, இவர் காலத்தில் 1952 பொட்டி ஸ்ரீ ராமலு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, சென்னையை, அதாவது சென்னையை வந்து தலைமையிடமாக வச்சு ஆந்திரான்னு தனியாக ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி உயிர் நீத்து இறந்து போயிடுறாப்ல. அவர் எதுக்காக இறக்குறாருன்னு பாருங்கள், ஆந்திரான்னு ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணுமா, அந்த ஸ்டேட்டுக்கு சென்னை வந்து தலைநகரமாக இருக்கணுமா, இப்படி வந்து அவர் ஒரு கோரிக்கையை வச்சு உயிர் நீத்து இறந்து போயிடுறாப்ல. ஸோ இதை பார்த்துட்டு தான் சங்கர்லிங்கனாரும் பின்னாளில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. 1956 July 27 விருதுநகரில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. 12 கோரிக்கைகளை முன் வச்சு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்கிறாரு. அதில் முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, மதராஸ் மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கோரிக்கையை வைக்கிறாரு. உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி 76வது நாள், அதாவது 1956 October 13 இவர் வர இறந்து போயிடுறாப்புல. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்படுது. எப்போ பேர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா, 1969 January 14 அண்ணா அவர்களால் தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கியமான சட்டங்களை கொடுத்துருக்காங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959 மற்றும் 61, பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 March, அடுத்தது 2014 August 1, அப்போ தான் தமிழ்நாட்டின் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ தாங்க முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து புக் பேக் குவஸ்டின் பார்ப்போம். முதல்ல பார்க்குறது சரியான பதிலை தேர்வு செய்யவும். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்னா, சட்ட வரைவு குழுவுன்னாவே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இரண்டாவது கேள்வி,
இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது அப்படின்னா, எது பின்பற்றப்படுகிறதுன்னு படித்து பாருங்களேன். அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார்கள். கரெக்டு. அமைச்சர் அப்படின்னாவே அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பார்கள். ஓகே, ஆமாம், நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் ஆட்சியில் இருக்க முடியும். அமைச்சரவை அரசின் தலைவர்களால் தலைமை தாங்கப்படுகிறது. அரசின் தலைவர் யார்? அரசுனாவே குடியரசுத் தலைவர் தான். ஸோ அமைச்சர்களுக்கு அரசாங்கத்தின் தலைவர் தான் தலைமை தாங்குவார். அரசின் தலைவர் யார்? அரசாங்கத்தின் தலைவர் யாருங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மூன்று கூட்டில் ஒன்று இரண்டு மட்டும் சரி, மூன்று மட்டும் தவறு. அடுத்து மூன்றாவது கேள்வி, அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னு பார்த்தா, 1946 டிசம்பர் 9 சுமார் 3 எடுத்துக்கொண்டாங்க. அடுத்து நான்காவது கேள்வி, மதராஸ் மாநிலம் இப்பொழுது தமிழ்நாடு என பெயர்மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 1969. அஞ்சாவது கேள்வி, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசியலமைப்பின் பாகம் எதுன்னா, முகவுரையில் தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, முகவுரையில் இடம்பெறும் நாம் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா, இந்திய மக்களை குறிக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுனா, நீதி ஆயோக். இதை வந்து அரசமைப்பில் தரப்படலை. பத்தாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் 9 டிசம்பர் 1946 24 ஜனவரி 1950 வரைக்கும் நடந்திருக்கு. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, மாநிலங்களவை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பன்னெண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 333, இதன் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆங்கிலோ இந்திய சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை வந்து நியமன உறுப்பினராக ஆளுநர் வந்து நியமிக்கிறார். 13வது கேள்வி, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை 234. அடுத்து கூற்று காரணம் டைப் கேட்டிருக்காங்க. கூற்று, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். கரெக்டு தான். அப்போ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்தது 15வது கேள்வி, இதுவும் கூற்று காரணம் டைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம், இதுவரை அரசமைப்பு 100 மேல் திருத்தப்பட்டுள்ளது. நல்லா பாருங்களேன், கான்ஸ்டியூஷனை 100 மேலே திருத்திருக்காங்க, கரெக்டு. ஆனால் மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டதுன்னு கேட்டால் கிடையாது. அதாவது நெகிழ்வு மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. அப்போ கூற்று தவறு காரணம் சரி. நல்லா கவனிக்கணும், கூற்று தவறு காரணம் சரி, மிக நெகிழ்வுத்தன்மையெல்லாம் கிடையாது.